ஸ்ரீகுருப்போ நமஹ. நம்ம இந்து மதத்துக்கே உரித்தான ஒரு விசேஷம் என்னன்னா, நிறைய இருக்கு சொல்லலாம். கடவுளை எப்படி வேணா நம்ம வந்து ஆராதிக்கலாம் நண்பர்களே. ஆமா, அந்த சுதந்திரமானது முழு சுதந்திரம் நம்ம இந்து சனாதன வைதிக தர்மத்திலாம் இருக்கு. உலகத்துல வேற ஏதாவது சாம்பிளுக்கு ஒன்னாவது வேற வழிபாட்டு முறையில வேற மதத்துல இருக்கான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த முழு சுதந்திரம் இருக்குன்னு சொன்னே ஆரம்பத்துல குறிப்பிட்டேன் இல்லையா, நம்ம பெரியவாளாம் அப்படிதான் நமக்கு வழிகாட்டியிருக்கான். கடவுளை அடைவதற்கு அல்லது கடவுளை வழிபடுவதற்கு நித்தியமும் தினமும் எத்தனையோ முறைகள், ஒன்றா இரண்டா, பல பல விதமான வழிபாட்டு முறைகள் மாத்திரமில்ல, பல வழிகளும், பல தேவதா மூர்த்திகள் வேற, பல ரூபங்கள். ஒரு ரூபத்தை வச்சும் வழிபடலாம், உருவம் இல்லாமல் அரூபமாகவும் வழிபடலாம் அல்லவா? பிரமிப்பாக இருக்கு நினைச்சு பார்த்தா. விக்கிரகாராதன் இருக்கு, அதே நேரத்தில் விக்கிரகம் இல்லாமலும் நாம் வந்து வழிபடலாம் அல்லவா கடவுளை? யோகா, யோகா மூலமும் நாம் கடவுளை வழிபடலாம். தபஸ், தியானம், விஸ்தாரமான பூஜை புனஸ்காரங்கள், தீர்த்தாடங்கள், தீர்த்த கஷேத்திரங்களுக்கு போய் வழிபடுவது, கோவிலுக்கு சென்று வழிபடுவது அல்லது இல்லங்களிலே வழிபடுவது, இரண்டும் ஏற்புடையதுதான். அதே மாதிரி ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி பல ரூபங்கள், அவ்வளவு ஏன் கல்லுலையும் சுவாமியை பார்க்கிற ஒரே ஒரு வழிபாட்டு முறை நம்ம சனாதன இந்து வைதிக தர்மம் உண்டுதான். நமக்கும் கல்லும் சாமிதான், மரமும் சாமிதான் அல்லவா? விருட்சம், விருட்சம் மூலமாகவும் நாம் வந்து வழிபடுகிறோம் தேவதைகளை. ஜலம், நதி, நதியும் நமக்கு வந்து ஒரு வழிபாட்டுக்கு எடுத்துள்ள ஒரு விசேஷமான ஒரு அம்சம் அல்லவா? கல்லும் சாமி, மண்ணும் சாமி, ஜலமும் சாமி, ஏன் காற்றும் சாமி தானே, வாயு பகவான். மரங்கள், செடிகள், அவ்வளையே மலைகள், பர்வத்தங்கள், பர்வத்தமும் நமக்கு வந்து சுவாமி தான். குறிப்பாக நமது பாரத நாட்டில் சில பர்வத்தங்களை நினைத்து பார்த்த மாத்திரத்திலே நமக்கு உடம்புக்குள்ளே இருக்கிறது ஒரு தெய்வீக அனுபவம் கிடைக்கின்றது. அது இமாலய பர்வத்தமாக இருக்கலாம் அல்லது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பர்வத்தமாக இருக்கலாம். நாடெங்கிலும் இந்த மாதிரி நிறைய இருக்கு பர்வத்தங்கள். அவள் ஏன் கடவுள் அவதாரம் எடுத்த போது தசாவதாரம் என்று சொல்லக்கூடிய அவதாரங்களில் சில மிருகங்களும் இருக்கு அல்லவா? அனைத்து ஜீவராசிகளும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு முறையில பார்த்தோம் என்றால் தெய்வமாக தான் நமக்கு தெரிகின்றது. இன்னும் சொல்ல போனா சில டிரைபல்ஸ், பழங்குடி மக்கள் சொல்றோமே, அவளுடைய வழிபாட்டு முறை பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அவளுக்கு இயற்கை தான் தெய்வம், பிரகிருதி, பிரகிருத்தியை கூட இயற்கையும் தெய்வமாக ஆராதிக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு தர்மம் இந்த உலகத்தில் இருக்குமே என்றால் அது நமது இந்து தர்மம் தான். அவ்வளவு ஏன் திக்குகள் இருக்குல்லவா, திசைகள், அவைகளும் நமக்கு வந்து தெய்வ அம்சம் தானே. நம்ம சந்தியாவந்தனத்திலேயே சந்தியாவந்த மன்றவாளுக்கெல்லாம் தெரியும் திக் தேவதா வந்தனம் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா? அதுல என்ன சொல்றோம் நம்ம, பிராச்சை திசை நமகா, தட்சிணாயை திசை நமகா, பிரதீட்சை திசை நமகா, உதீச்சை திசை நமகா, ஊர்த்வாயை நமகா, அதராய நமகா, அந்தரிக்ஷாய நமகா. ஞாபகம் இருக்கா? ஏ அவளையே
அந்த திக் தேவதா மந்திரங்களை வந்து சந்தியாவந்தனத்துல எடுத்துட்டா தெலுங்கு சம்பிரதாயத்துல இந்த திக் தேவதா மந்திரத்துல ஒரு வேத ரிக்கியவா சொல்லுவா, அது ஒரு விசேஷமான திக்குகளை, அதாவது டைரக்ஷன்ஸ் சொல்லலாம் ஆங்கிலத்துல இல்லையா, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்குகளையும் ஆராதிக்கக்கூடிய ரிக்குகள் வாக்கியங்கள் வேதத்தில் நிறைய வருது. அங்கங்க ஒரு பிரபலமான ஒரு வேத பஞ்சாயத்து நமக்கெல்லாம் நல்லா பரிச்சயம் இருக்குமே எல்லாருக்கும் இல்லையா, நம பிராச்சை திசேயாச்ச தேவதா ஏதஸ்யாம் பிரதிவசந்தேதாபியச்ச நமோ நமோ தட்சிணாயை திசேயாச்ச தேவதா ஏதஸ்யாம் பிரதிவசந்தேதாபியச்ச நமோ நம பிரதீச்சை திசேயாச்ச தேவதா ஏதஸ்யாம் பிரதிவசந்தே தாபியச்ச நமோ நம உதீச்சை திசேயாச்ச தேவதா ஏதஸ்யாம் பிரதிவசந்தே தாபியச்ச நமோ நம ஊர்த்வாயை திசேயாச்ச தேவதா ஏதஸ்யாம் பிரதிவசந்தே தாபியச்ச நமோ நமோதராயை திசேயாச்ச தேவதா ஏதஸ்யாம் பிரதிவசந்தே தாபியச்ச நமோ நமோவாந்தராயை திசேயாச்ச தேவதா ஏதஸ்யாம் பிரதிவசந்தே தாபியச்ச நமோ நமோ கங்கா யமுனையோர் மத்தியே வசந்தி தே மே பிரசன்னாத்மானச்சிரஞ்சீவிதம் வர்தயந்தி நமோ கங்கா யமுனையோர் முனிபியச்ச நமோ நமோ கங்கா யமுனையோர் முனிபியச்ச நமஹ. அதுதான் நம்மளுடைய இந்து தர்மம். கடவுளை பல ரூபங்களிலும் ரூபம் இல்லாமலும் பிரகிருதி இயற்கையை மூலமாகவும் திக்குகளிலும் தேவதைகளை காணுகின்ற கல்லிலும் மண்ணிலும் மரத்திலும் மலையிலும் சுவாமியை பகவானை பார்க்கின்ற பகவானை ஆராதிக்கின்ற ஒரு தன்மையானது விசேஷமான ஒரு அம்சமானது நம்ம இந்து தர்மத்துல தான் இருக்கு நண்பர்களே. தியானம் மூலமா பகவான் அடையலாம், மெடிடேஷன் சொல்லுவாங்க, யோகா மூலமும் அடையலாம், பூஜை புனஸ்காரம் மூலமாகவும் சுவாமியை ஆராதனை பண்ணலாம் இல்லையா, ரூபம் ரூபமாகவும் ஆராதனை பண்ணலாம், ரூபம் இல்லாமலும் சுவாமியை காணலாம், எங்கும் காணலாம் எதிலும் காணலாம். சுருக்கமா சொல்ல போனா அதுதான் நமது இந்து சனாதன வைதீக தர்மம் நண்பர்களே. எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் இல்லையா. சபே ஜனாக சுகினோ பவந்து ஒக்கா சமஸ்தா சுகினோ பவந்து சன்மங்களானி பவந்து. உலகத்துல எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், நலமாக இருக்கணும். நாராயண.